கூட ஆண்டவனே நம்ம பக்கம் இருக்கா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ நீங்கள் தமிழில் பார்த்துட்டு வந்திருப்பீங்க, ஸோ அதை நம்ம பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே பார்த்து பண்ணி நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க. ஸோ ஆளில் போகிறது மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோ பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏன் இந்த வீடியோ வந்து பிடிக்கல அப்படின்றது கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் அடுத்த வீடியோவில் வந்து அதை நாங்கள் திருத்திக்கிறோம். இப்போ வந்துட்டு நான் மாஸ் டிஸ்பென்சர் செய்யறதுக்கு வந்துட்டு ஒரு நோட் புக் கட்ட எடுத்திருக்கேன். நீங்கள் நினைக்கலாம், ஸோ இப்போ நம்ம எதுக்கு இந்த தனியாக ஒரு மாஸ் டிஸ்பென்சர் இவ்வளோ கஷ்டப்பட்டு செய்யணும், நம்ம ஒரு கவர்லேயே போட்டு வச்சிடலாமே அப்படி தானே இருக்க போகுது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஸோ நீங்கள் சம்டைம்ஸ் கவரில் போட வந்துட்டு நம்ம எடுக்கும் போது வந்துட்டு அந்த நம்ம காதில் மாட்டுறதுக்கு ஒரு பேங்க் மாதிரி கொடுத்துருப்பாங்க, அது சம்டைம்ஸ் கிழிஞ்சிரும். ஸோ சிக்கு சிக்க ஆகிறது இல்லாமல், ஸோ இதை நம்ம வந்துட்டு செஞ்சு நம்ம வைக்கும் போது பார்க்க ஒரு நீட்டாகவும் இருக்கும், ஸோ அது வந்துட்டு ஒரு புதுசாகவும் இருக்கும். இப்போ வந்து நம்ம செய்ய ஆரம்பிச்சோம்னா, நான் இது செய்யறதுக்கு வந்துட்டு ஒரு நோட் புக் கட்டர் தான் எடுத்திருக்கேன். ஸோ நோட் புக் கட்டர் தான் அதான் பண்ண முடியுமா அப்போல்லாம் இல்லை. ஸோ உங்கள்கிட்ட எந்த அட்டை இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். நீங்கள் வந்துட்டு உங்கள் ட்ரெஸ்ஸஸில் ஒரு உள்ளே வச்சு ஒரு அட்டை கொடுப்பாங்க, நீங்கள் அதை கூட எடுத்துக்கலாம். நான் நோட் புக் கட்டர் எடுத்திருக்கேன், லாஸ்ட் இயர் இருந்த நோட் புக், ஸோ அதை எடுத்திருக்கேன். நீங்கள் எல்லாமே வந்துட்டு 6 சென்டிமீட்டர் பிரெத்தில் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஒரு சுற்றி ஒரு பாக்ஸ் மாதிரி கட் பண்ணிக்கோங்க. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து கீழே ஒரு லைன் இருக்கும், ஸோ அதை நம்ம அதெல்லாம் கட் பண்ணி நம்ம எடுக்க போகிறோம். ஸோ இதே பிரெத் இதே சென்டிமீட்டரில் வந்து நீங்கள் இன்னொரு அட்டையில் வந்துட்டு இதே மாதிரி ஒரு அவுட்லைன் போட்டு எடுத்துக்கோங்க. ஸோ இதை தான் நம்ம ரெண்டாக கட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ எதுக்கு ரெண்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஒன்று வந்து நம்ம பாட்டமே வைக்க போகிறோம், ஸோ இன்னொன்று வந்துட்டு நம்ம டாப்பில் வைக்க போகிறோம். ஸோ டாப் எதுக்கு பாட்டம் எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாட்டம் வந்துட்டு பேஸாக நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் அதுக்குள்ளே தான் மாஸ்க் வச்சு நம்ம அந்த டாப்பில் இருக்கிற அந்த பாக்ஸை வந்துட்டு நம்ம வந்துட்டு கேப் மாதிரி போட போகிறோம். ஸோ நீங்கள் மாஸ்க் வந்து டோட்டலாக காலி ஆச்சு அப்படின்னா மாஸ்க் எடுத்து உள்ளே வச்சுட்டு, ஸோ அதுக்கப்புறம் நம்ம மாஸ்க் டிஸ்பென்சராக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம இதுலேருந்து மாஸ்க் வரும்போது இந்த ஒரு ஸ்கொயர் மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுலேருந்து நம்ம மாஸ்க் எடுக்க போகிறோம், ஆட்டோமேட்டிக்காக வரும். அந்த மாதிரி எப்படி அப்படின்றது வந்து மாஸ்கில் தான் நம்ம வைக்கிற பொசிஷனில் தான் இருக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், நான் சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ இந்த மாதிரி ஓரத்தில் வந்துட்டு ஒரு ஸ்கொயர் மாதிரி வரும், ஸோ இதில் வந்துட்டு நான் இப்போ கட் பண்ணுறேன் இல்லையா, ஸோ இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணணும். ஸோ கொஞ்சம் பார்த்தே கட் பண்ணுறீங்க, கொஞ்சம் ஜாஸ்தியாக இல்லை கொஞ்சம் கம்மியாக கட் பண்ணால் கூட மாஸ்க் வந்து விரிஞ்ச மாதிரி ஆகிடும், அப்புறம் பார்க்க வந்து நல்லா இருக்காது, அதுதான் சொல்கிறேன். இதே மாதிரி நீங்கள் வந்துட்டு எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துட்டேன் பாருங்கள். ஸோ அந்த இடத்துல ஓரமாக எனக்கு வந்துட்டு கிழிஞ்ச மாதிரி இருந்தது, ஸோ அதனால தான் மடங்கிடுச்சு. ஸோ அதனால தான் வந்து ஸ்டேப்லர் போட்டிருக்கேன். ஸோ வேறு அட்டையும் இல்லை, வேஸ்ட் பண்ண வேணாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் இதே பண்ணிட்டேன். நீங்களும் நிறைய வேஸ்ட் பண்ணாதீங்க. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் கட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு எண்டை எடுத்து, ஸோ இந்த மாதிரி மடக்கிடுங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த சைடில் இருக்கிறத எடுத்து இதோட ஜாயின் பண்ணுறீங்க. ஸோ இந்த மாதிரி தான் இதே மாதிரி வந்துட்டு நீங்கள் எல்லாத்தையும் ஜாயின் பண்ணுங்கள். ஸோ ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், இந்த வீடியோ பிடிச்சதா ஒரு லைக் பண்ணுங்கள். ஸோ டவுட்ஸ் எதாவது இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் கம் யூஸ் பண்ணலாம். ஸோ என்கிட்ட கம் இல்லை, ஸோ நான் அதுக்காக வந்து ஸ்டேப்லர் யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஸ்டேப்லர் யூஸ் பண்ணால் வேலை சீக்கிரமாக முடியும், அதே இல்லாமல் உங்களுக்கு வந்துட்டு வேலை வந்துட்டு டக்குன்னு காஞ்சிரும். ஸோ அதுக்காக தான் ஸ்கொயர்லாம். அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டேப்லர் அடிக்கிறதா இருந்தால் பார்த்து யூஸ் பண்ணுங்கள், ஏன்னா வந்துட்டு மாஸ்க் கீழே சம்டைம்ஸ் வாய்ப்பு இருக்குது. அதுக்காக தான் நம்ம ஸ்டேப்லர் வரும்போது அந்த முன்னாடி ஒரு கூர்மையாக இருக்கும் இல்லையா, அதனால். ஸோ இதே மாதிரி வந்துட்டு ஒன்றுத்துலேயே ஒரு 3-4 அப்படி ஸ்ட்ராங்காகவே அடிச்சுக்கோங்க, ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும் பாருங்கள். ஸோ இதே மாதிரி தான் ரொம்பவே ஈஸி தான், உங்களுக்கு பார்த்தாவே தெரிஞ்சிடும். ஸோ நீங்கள் லென்த்தில் அந்த இது மட்டும் கரெக்டாக எடுத்துக்கோங்க. இதே மாதிரி வந்துட்டு நீங்கள் எல்லாத்துக்கும் வந்துட்டு நம்ம மடக்கி மடக்கி ஸ்டாப்லர் அடிச்சுக்கணும். ரொம்பவே சிம்பிள் தான், இதே மாதிரி தான் நீங்கள் எல்லாத்தையும் வந்துட்டு மடக்கி மடக்கி ஸ்டாப்லர் அடிக்கணும். ஸ்டேப்லர் வந்து நீங்கள் தாராளமாக அடிச்சுக்கலாம், இல்லைனா பிரிஞ்சு வந்துடும். ஸோ நீங்கள் ஒரு 4-2-3 அப்படியே அடிச்சு விட்ருங்க. ஸோ இது வந்துட்டு நான் இப்போ வந்துட்டு நான் பாக்ஸ் மாதிரி செஞ்சு எடுத்துட்டேன். ஸோ பாக்ஸ் மாதிரி செஞ்சு எடுத்தோடனே பாருங்கள், ஸோ நமக்கு பாக்ஸ் மாதிரி வந்துடுச்சு. இப்போ நடுவில் வந்துட்டு எதுக்கு அதெல்லாம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கே தெரியும் ஸ்கூல் புக்கில் எல்லாமே நடுவில் வந்து ஃபோல்ட் பண்ணுறதுனால ஃபோல்ட் பண்ணி நடுவில் வந்து கிழிகிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதுக்காக வந்துட்டு நான் அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணியிருக்கேன்.
இதே மாதிரி வந்துட்டு இன்னொரு பாக்ஸும் நான் சொல்லியிருந்தேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்துருந்தோம்ல, அதையும் நம்ம வந்துட்டு அதே இதுதான், பாக்ஸ் மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறோம். ஸோ அதே அந்த டெக்னிக் தான். ஆனால் அதில் வந்துட்டு ஒன்றே ஒரு விஷயம், நீங்கள் நடுவில் வந்துட்டு இந்த மாதிரி சென்டராக ஒரு ஹோல்ஸ் போட்டுக்கணும். நான் உங்களுக்கு காட்டினேன் இல்லையா, அதில் வந்து நீங்கள் இந்த மாதிரி சென்டராக ஹோல்ஸ் போட்டுக்கணும். அதில் இருந்தால் மாஸ்க் வரப்போகுது, இதுலேருந்து மாஸ்க் வரப்போகுது நம்மளுக்கு. ஸோ இப்போ நம்ம வந்துட்டு உங்களுக்கு போட்டு காட்டுறேன் பாருங்கள், எப்படி இருக்குது அப்படி பாருங்கள், பாக்ஸ் மாதிரியே இருக்குது. இப்போ வந்து நம்ம இதை வந்துட்டு கலர் பண்ண போகிறோம். ஸோ கலர் பண்ணுறதுக்கு உங்ககிட்ட பெயிண்ட் இருந்தால் நீங்கள் பெயிண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பெயிண்ட் வந்து அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படியே தெரியும். நீங்கள் கலர் பேப்பர் இருந்தால் கலர் பேப்பர் ரேப் பண்ணிக்கலாம், இல்லை கிஃப்ட் பேப்பர் இருந்தால் கிஃப்ட் பேப்பர் வச்சு பண்ணிக்கலாம். ஸோ என்கிட்ட இது ரெண்டுமே இல்லை. ஸோ அதுக்காக வந்துட்டு நான் ஸ்கூல் அட்டை இருக்குது, ஸோ அதை பண்ணிட்டேன். இப்போ வந்து நான் எல்லாத்தையும் பண்ணி எடுத்துகிட்டேன் பாருங்கள். ஸோ நீங்கள் பண்ணும்போது இந்த இடத்துல நல்லா கவனிச்சு பண்ணுங்கள், இதை க்ளோஸ் பண்ணுறக்கூடாது, இதில் இருந்தால் மாஸ்க் வரப்போது, கவனமாக பண்ணுங்கள். நடுவில் மட்டும் நீங்கள் கவனமாக பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். ஸோ பாருங்கள் ரொம்பவே நீட்டாகவே இருக்குது. ஸோ இது மாதிரி ஸ்டாப்லர் வந்து நான் மடக்கி விட்டுக்கோங்க, இல்லைன்னா வந்துட்டு கை கிழிச்சுங்கிற வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி மாஸ்க் கீழே நிறையவே வாய்ப்பு இருக்குது, அதனால தான். நெக்ஸ்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து மாஸ்க் தான் தேவை. ஸோ உங்களுக்கு கிட்டே எந்த மாஸ்க் இருந்தாலும் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி சர்ஜரி மாஸ்க் இருந்தால் ரொம்ப பெட்டராக இருக்கும். ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. காட்டன் மாஸ்க் வந்துட்டு அங்கங்கே மடிஞ்சு மடிஞ்சு உள்ளே விழுந்துடும். ஸோ இப்போ பாருங்கள் என்கிட்ட இவ்வளோ மாஸ்க் இருந்தது. ஸோ அதுக்காக தான் மெயின் திங்கே வந்து நான் இதுக்காக தான் இந்த செஞ்சேன். மாஸ்க் வந்துட்டு இந்த மாதிரி நீட்டாக கவரில் போட வேண்டாமே, ரெண்டு மூணு மாஸ்க் வந்து கிழிஞ்சிச்சு. ஸோ அந்த பேண்ட் நடுவில் இருக்கிறது, அதுக்காக வந்துட்டு நீங்கள் இதுமாதிரி பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ தான் நீங்கள் கவனமாக பார்க்கணும். ஸோ நான் எந்த மாதிரி மடிக்கிறேன் அப்படின்றது கவனமாக பாருங்கள். ஸோ இந்த மாதிரி மாற்றி 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 வந்து மடிக்கணும். ஸோ கவனமாக பாருங்கள். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் வேஸ்ட் ஆகிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் மொத்தத்துக்கு மடிச்சிட்டேன். ஸோ இப்போ மாதிரி லாஸ்ட்டில் வர மாஸ்க் வந்துட்டு இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. இப்போ நம்ம செஞ்சு வச்சுருந்த டிஸ்பென்சர் எடுத்துக்கோங்க. இப்போ எடுத்து இதுக்குள்ளே தான் வைக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் மேலே வந்த இது வந்துட்டு நம்ம போட்டுக்கலாம். போடும்போது கொஞ்சம் கவனம் பாருங்கள். ஸோ விரிஞ்சிடும் மாஸ்க்லாம். ஃபஸ்ட்டு ஒன்று மட்டும் எடுத்துட்டேனே எப்படியும் சூப்பராக இருக்குது பாருங்கள். ஸோ ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ நான் எடுத்து வைக்கும் போது கொஞ்சம் வந்துட்டு உழுந்துருச்சு. ஸோ அதனால் வந்துட்டு எனக்கு அந்த மாதிரி மாஸ்க் வந்து கொஞ்சம் வெளியே தான் இருந்தது. நீங்கள் டாப் ஆங்கிள்லேருந்து பார்க்கும்போது உங்களுக்கு அந்த மாதிரி தெரியுது.